Welcome to Gates on Culture. I am Shweta. நம்ம கூட நிவேதா இருக்காங்க. மெட்டல் ஃபார்மிங்ல ஹாட் வர்க்கிங் அண்ட் கோல்ட் வர்க்கிங் கான டிஃபரன்ஷியேஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெட்டல் ஃபார்மிங்னா என்னன்னு பார்க்கலாம். மெட்டல் ஃபார்மிங் வந்து இந்த ப்ராசஸ் என்ன, பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனால ஒரு மெட்டீரியலோட சைஸ் சைஸ் அண்ட் ஷேப்பை வந்து மாத்துறது தான் மெட்டல் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரன்ஷியேட் பார்க்கலாம். டிஃபரன்ஷியேட்டுக்கிட்டே ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் கோல்ட் வர்க்கிங் பார்க்கலாம். ஹார்ட் ஒர்க்கிங்ல வந்து என்னன்னா, இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும்னா மியூஸ் ஈக்குவல் டு 0.6 இருக்கும். இதே கோல்ட் ஒர்க்கிங்கில் வந்து இதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து மியூஸ் ஈக்குவல் டு 0.1 இருக்கும். ஸோ வந்து ஹார்ட்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கோல்ட்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ஹீட்டிங் அபோ ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர். இது வந்து என்னென்னா டிபி ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர்னா டிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹீட்டிங்கோட இது கம்மியாக இருக்கும், இது ரீக்ரிஸ்டலைசேஷனோட ஹீட்டிங் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹீட்டிங் பிலோ ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் என்னன்னா ஹேண்ட்லிங் பார்ட் இஸ் டிஃபிகல்ட்னு சொல்கிறாங்க. இப்போ ஹார்ட் ஒர்க்கிங் நம்ம சூடாக இருந்தால் நம்மளால் பிடிக்க முடியாது. ஸோ ஹேண்ட் ஒர்க்கிங் ஹேண்ட்லிங் வந்து நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அது கோல்ட்னா கொஞ்சம் ஈஸியாக பிடிக்கிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால ஹேண்ட்லிங் பார்ட் இஸ் ஈஸின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குங்கிறாங்க. கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குனா அந்த கொரோஷன் அதிகமாக இருக்கும். கொரோஷன் அதிகமாக இருக்கும் ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது கொரோஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இதில் கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால கொரோஷன் வந்து கம்மியாக இருக்கனால தான் கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இதில் வந்து ஸ்கேல் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மெட்டல் சர்ஃபேஸில் வந்து ஸ்கேல் ஃபார்ம் ஆகும். இதில் வந்து ஸ்கேல் ஃபார்ம் ஆகாது, ப்ரொடியூஸ் ஆகாது. இந்த ஹார்ட் ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. இதே கோல்ட் ஒர்க்கிங்கில் வந்து டாலரன்ஸ் வந்து நம்ம டைமென்ஷனல் டாலரன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இதில் வந்து இப்போ ஹார்ட் ஒர்க்கிங் ஹார்ட்டில் வந்து நம்ம ஹேண்ட்லிங் பண்ண முடியாதனால எதுவுமே இதாக இருந்தாலும் புவர் சர்ஃபேஸ் ஃபினிஷர் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் வந்து பெட்டர் சர்ஃபேஸ் ஃபினிஷர் இருக்கும். இதில் போரோசிட்டி கேன் பி எலிமினேட்டட். போரோசிட்டி இதில் வந்து எனக்கு இந்த ஹார்ட் ஒர்க்கிங்கில் வந்து என்னென்னா கிராக்ஸு ப்ளோ ஹோல்ஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா ப்ரொடியூஸ் ஆகும்போது வெல்டாயிடும் மெட்டல் போது போடும்போது. ஸோ அதனால போரோசிட்டி ஹோல்ஸ்லாம் இருக்காது. ஸோ ஹோல்ஸ் வந்து எலிமினேட் ஆகும். இதே கோல்டில் பார்த்தீங்கன்னா போரோசிட்டி வந்து கெனாட் பி எலிமினேட்டட். ஸோ இந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹார்ட் ஒர்க்கிங்லாம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இம்ப்ரூவ்டு. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரீஃபைன்மெண்ட் ஆஃப் அப்படின்னால மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். கோல்டில் வந்து என்னென்னா சில மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் அதிகமாக இருக்கும். என்னென்ன இருக்குன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த்து, ஈல்டு ஸ்ட்ரென்த்து, ஹார்ட்னஸ் டக்டிலிட்டிலாம் அதிகமாக இருக்கும் கோல்டில். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் ஒர்க்கிங்கில் என்னென்னா ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகாது. இதில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து டெவலப் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொமோஸ் யூனிஃபார்மிட்டி ஆஃப் மெட்டீரியல். யூனிஃபார்மிட்டின்னா ஐசோட்ரோபின்னு சொல்லுவாங்க. ஐசோட்ரோபி மீன்ஸ் சேம். ஸோ அதனால் யூனிஃபார்மிட்டி ஆஃப் மெட்டீரியல் வந்து இருக்கும். இதில் வந்து என்னென்னா யூனிஃபார்மிட்டி இருக்காது. ஸோ ஆட் ஐசோட்ரோபியாக இருக்கும். ஸோ இதுதான் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் கோல்ட் ஒர்க்கிங்கான டிஃப்ரென்ஸ். ஓகே, நம்மளுக்கு இப்போ டிஃப்ரெண்ட் ஹார்ட் அண்ட் கோல்ட் ஒர்க்கிங்கான டிஃப்ரெண்ட் 10 டிஃப்ரென்ஷியேஷன் நிவேதா சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ.